அவர் என்ன சொல்றாரு, அந்த படகை பார்த்து விட்டுட்டு, யாருடைய படகு? சீமோனுடைய படகு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சீமோன்ட்ட போய் சொல்றாரு, அப்பா அந்த படகை கொஞ்சம் தள்ளுப்பாங்கிறாரு. இங்க நம்ம அந்த அதற்கடுத்த உள்ள வசனத்துல நம்ம பார்க்க முடியுது, அவர் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாராம் மீன் பிடிக்கிறதுக்காக, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, ஆனா ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அப்ப அந்த பேதுரு எப்படி வலைகள் அலசிட்டு இருந்திருப்பார், அந்த சீமோனு கஷ்டத்தோட வருத்தத்தோட நஷ்டத்தோட என்ன செஞ்சிட்டு இருப்பாரு, அலசிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அவர் வந்து அவருடைய கஷ்டத்தை நஷ்டத்தை பார்க்காம என்ன சொல்றாருன்னா, எப்பா உனக்கு நான் அற்புதம் செய்யறப்பா அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாரு, எப்பா அந்த படகை கொஞ்சம் சற்று தள்ளுப்பாங்கிற. அப்ப கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த மனிதன் இடத்துல அவனுக்கு அற்புதம் செய்யும்படியா அல்ல, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, என் வேலையை செய்வதற்கு கொஞ்சம் என்ன செய்ய உதவி செய்ப்பாங்கிற. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருத்தங்கள் தோல்விகள் இருந்தாலும் நீங்கள் முதலாவது தேவனுடைய வேலைக்கு என்று நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறாரு. அந்த பேதுரு உடனே சொல்லல, ஐயா ஆண்டவரே நானே நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சேன், எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல, நீங்க வேற ஆண்டவரே எனக்கு ஏதாவது அற்புதம் நடக்குமான்னு பார்த்தா உங்க வேலையை செய்ய சொல்றீங்களேன்னு சொல்லி அவர் என்ன செய்யவில்லை, மனம் கசராம என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த படவை தள்ளுறாராம், அவருடைய வேலையை செய்யறாராம். பிரியமானவர்களே, நீங்களும் உங்க வாழ்க்கையில கஷ்டமோட நஷ்டத்தோட வருத்தத்தோட இருக்கலாம், ஆனா நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்னர் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படியாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நீங்க முதலாவது தேவனை முக்கியத்துவப்படுத்துங்க, தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிங்க, தேவனை பிரியப்படுத்துங்க. முதலாவது அவருக்கு என்ன விருப்பமோ அவருக்கு என்ன சித்தமோ அதில் முக்கியத்துவப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஜபக்கூட்டமா முக்கியத்துவப்படுத்துங்க, ஆராதனை கூட்டங்களா முக்கியத்துவப்படுத்துங்க, ஊழியம் செய்வதற்கு போகணுமா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனா ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க, ஐயோ பிரதர் இந்த வேலைக்கு போனாதான் பிரதர், பிரதர் இவங்களை போய் பார்த்தாதான் இன்னைக்கு, அதனால நான் அந்த பிரேயருக்கு வரல, அதனால அந்த ஞாயிறு ஆராதனை நான் என்ன செய்யல அட்டன் பண்ண முடியாது, நான் அந்த ஊழியத்துக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லி நீங்க மற்ற வேலையை பார்க்கறத விட்டுவிட்டு நீங்க என்ன செய்யுங்க, தேவனுடைய வேலைகளை முதன்மைப்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்.